மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் கோலாகலம். நான்கு மாட வீதிகளில் கூடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த மக்கள் சென்னை திரும்பியதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஒரே நேரத்தில் அதிகப்படியான வாகனங்கள் வந்ததால் ஆமை வேகத்தில் நகர்ந்து செல்லும் சூழல். தாம்பரம் ரயிலில் 3,98,00,000 பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் இன்று விசாரணைக்கு ஆஜராக மாட்டார் என்று தகவல். அவருக்கு பதிலாக வழக்கறிஞர் ஆஜராவார் என்றும் கூறப்படுகிறது. மணிப்பூரில் 11 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்புடன் மறு வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடப்பதால் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள். மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் 69.72% வாக்குகள் பதிவு. இறுதி தரவுகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். சென்னையின் 3 தொகுதிகளிலும் குறைந்த பெண்களின் வாக்குகள். ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கும் சேலம் தொகுதியிலும் சரிந்த வாக்குப்பதிவு. தமிழ்நாட்டின் 28 சட்டப்பேரவை தொகுதிகளில் 60% குறைவான வாக்குப்பதிவு. மதுரை கோவை நகர்ப்பகுதிகளிலும் வாக்குப்பதிவு சரிவு. கேரளாவில் நட்சத்திர தொகுதியான வயநாட்டில் விறுவிறுப்படையும் பரப்புரை. வயநாடு தேர்தல் களத்திலிருந்து துல்லிய தகவல்களை வழங்குகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. வாக்காளர் அடையாள அட்டையை ஆதாருடன் இணைத்தால் வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி பேட்டி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களின் சொத்துக்கள் பறிபோகும் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நக்சல் சிந்தனையில் காங்கிரஸ் இருப்பதாகவும் ராஜஸ்தான் பரப்புரையில் ஆவேசம். சொத்துக்களை பகிர்ந்தளிப்போம் என்று தேர்தல் அறிக்கையில் எங்கே உள்ளது என காங்கிரஸ் கேள்வி. காங்கிரசுக்கு ஆதரவு பெருகுவதால் பிரதமர் அச்சமடைந்து விட்டதாக கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக அழிய வேண்டும் என பாஜக தலைவர்கள் நினைக்கவில்லை. கம்பம் அருகே கோயில் திருவிழாவில் பங்கேற்ற டிடிவி தினகரன் பேட்டி. புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு. அம்மாவுடைய கட்சி, புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி வீடாகிவிடக்கூடாது, அது அழிந்துவிடக்கூடாது. தேசிய கொடியில் உள்ள காவி நிறத்தில் தூர்தர்ஷன் லட்சியை மாற்றியதில் தவறில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்த நிலையில் தமிழிசை கருத்து. சேலத்திலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் விமான நேரம் மாற்றம். பகல் 12:40 பதிலாக இனி மாலை 5 சேலத்திலிருந்து புறப்படும் என இண்டிகோ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 108 வெயில் கொளுத்தியது. டெல்லி அருகே உள்ள காசிப்பூர் குப்பை கிடங்கில் பற்றி எரிந்த தீ. துர்நாற்றம் மற்றும் புகை மூட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள். ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு அணியை 1 வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா த்ரில் வெற்றி. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக கடைசி ஓவரில் வெற்றியை ருசித்த குஜராத் டைட்டன்ஸ். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த 12 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் 11 நாளான இன்று காலை சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மன் பெரிய தேரிலும் மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் எழுந்தருளினர்.
தொடர்ந்து காலை 6:30 மணியளவில் தேரோட்டம் தொடங்கியது. மீனாட்சி சுந்தர மகாதேவா, சோமசுந்தர மகாதேவா என்ற முழக்கங்களுடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க மாசி வீதிகளில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மாசி வீதிகளில் பக்தி பாடல்களை ஒலிக்கவிட்டபடி ஆட்டம் பாட்டத்துடன் இளைஞர்கள் குதூகலத்தில் ஈடுபட்டுள்ளனர். பஞ்சவாத்தியங்கள் சங்கநாதம் முழங்கியபடி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மாசி வீதிகளில் குவிந்துள்ளனர். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நாளை காலை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறுபான்மையற்ற தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 கீழ் 25% இடஒதுக்கீட்டில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் சேரும் நலிவடைந்த மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கல்வி கட்டணம் செலுத்தப்படும். இந்த நிலையில் 2024-25 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக அடுத்த மாதம் 20 விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்ப பதிவு வெற்றிகரமாக முடிந்ததும் பதிவேற்றம் செய்யப்பட்ட விவரங்கள் பெற்றோரின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும். ஒவ்வொரு பள்ளியிலும் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட அதிக அளவில் விண்ணப்பங்கள் வந்திருந்தால் குலுக்கல் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் சொத்துக்களை நாட்டில் ஊடுருவியர்களுக்கு எடுத்துக் கொடுத்துவிடும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் 2 வரும் 26 மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரை தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் பன்ஸ்வாராவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் உள்ள சொத்துக்கள் தங்கம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் என கூறியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் தற்போது காங்கிரஸ் கட்சி நக்சல் சிந்தனையில் இருப்பதாக விமர்சித்தார். நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதலில் அதிகாரம் இருக்கிறது என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பேசியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி மக்கள் கடுமையாக உழைத்து சேர்த்து வைத்த சொத்துக்களை நாட்டில் ஊடுருவியவர்களுக்கும் அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்பவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி பெண்களின் தாலியை கூட விட்டு வைக்காது எனவும் பிரதமர் மோடி கடுமையாக சாடினார். பிரதமரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே